ஹலோ, வணக்கம். வெல்கம் டு தமிழச்சி பத்மா ஃப்ளாக்ஸ். என் பேர் பத்மா. இது வந்து ஒரு ரிக்வெஸ்டட் வீடியோ, ரிக்வெஸ்டட் டாபிக். சாரி, கொஞ்சம் டீலே ஆகி போச்சு அப்லோட் பண்ண. பாய்ஸ் பியூபர்ட்டி டாக் பற்றி தான் பேச போகிறோம். கேர்ள்ஸ் பியூபர்ட்டி டாக், கேர்ள்ஸ் மென்ஸ்ட்ரியேஷன் வீடியோ, ஒரு வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இந்த சாரி சவுண்ட் வர, கொஞ்சம் பசங்க ஸ்கூல் விட்டு வர டைம் ஆச்சு. ஸோ அந்த வீடியோ லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த டாபிக் எனக்கு தெரிஞ்சு ஆஸ் அ பேரண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து ஒரு டாக்டர் எல்லாம் கிடையாது, ஒரு மதர் பேரண்ட். ஸோ ஆஸ் அ பேரண்ட் தான் இந்த டாபிக் பற்றி நான் பேச போகிறேன். பேசிக் இன்ஃபர்மேஷன் அது போதும் பசங்களுக்கு. ஸோ என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன டாபிக்ஸ், என்னென்ன விஷயம் கவர் பண்ண போகிறோன்னா, எந்த ஏஜில் எந்த டைமில் எது கரெக்ட் டைம் நம்ம பசங்க கூட இந்த டாபிக் இந்த விஷயம் பற்றி டிஸ்கஸ் பண்ண. ஸோ நம்பர் ஒன், நம்பர் டூ வந்து என்ன என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணணும், நம்பர் த்ரீ எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணணும். ஸோ இப்போயே சொல்லிவிட்டு ரொம்ப லிட்டில் இன்ஃபர்மேஷன், அப்புறம் எக்ஸ்ட்ரீமாக போகிறது, இன்டெப்த் டீட்டெயில்ஸ் போடுறது, ரெண்டுமே அவாய்ட் பண்ணுங்கள். டூ த பாயிண்ட், பேசிக் டீட்டெயில்ஸ், அவங்களுக்கு ஏஜுக்கு தகுந்த டீட்டெயில்ஸ் போதும். அவங்களுக்கு கன்ஃபியூஷன் இருந்தால் நம்ம கிளியர் பண்ணணும். அது மட்டும் நான் சொல்லுவேன், சொதப்பாதீங்க. இந்த பீட்டிங் அரவுண்ட் த புஷ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த விஷயம் விட்டுட்டு வேறு எதோ சொல்கிறது. ஸோ அந்த ரொம்பவே ஒரு க்ரூஷியல் சேலஞ்சிங் இயர்ஸ் இது. அந்த ப்ரீ டீன்ஸ், டீன் கேர்ள்ஸ்க்கு இருக்கட்டும் பாய்ஸ்க்கு இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும், நிறைய டவுட்ஸ் இருக்கும், நிறைய கேள்விங்க க்வெஸ்சன்ஸ் இருக்கும். தேங்க்ஸ் டு இன்ஃபர்மேஷன், நெட், டிவி, அப்படியே ஃபிங்கர் டிப்ஸில் இன்ஃபர்மேஷன் ஆக்சசிபிள் இருக்குது. எதனால் நம்ம இதெல்லாம் பேசணும், இதெல்லாம் தேவையா அவசியமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக 200% முக்கியம், அவசியம், மிஸ் பண்ணாதீங்க, பார்த்துக்கலான்னு விட்டுடாதீங்க. குழந்தை பசங்க கூட உட்காந்துட்டு இந்த விஷயம் பேசணும். அவங்களுக்கு வந்து கேட்டு தெரிஞ்சுப்பாங்களே, பயாலஜி கிளாஸ் இதெல்லாம் சப்ஜெக்ட்ஸில் வரோமே, ஸ்கூலில் டீச்சர் தான் இருக்காங்களே, பார்த்துப்பாங்களேனாக்கா இல்லை, இருக்குது. அது நல்ல விஷயந்தான். அதில் கற்றுக்கிறது கற்றுக்கட்டும், சிலபஸில் எக்ஸாம்ஸ்க்கு கற்றுக்கட்டும். நீங்கள் ஆஸ் அ பேரண்ட் ஒரு ஃப்ரெண்ட்லி, கேஷுவல், கேண்டிட் டாக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பியூபர்ட்டின்றது வந்து ஒரு சேஞ்ச், ஒரு ட்ரான்சிஷன் ஃபேஸ், ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ பாயிலிருந்து மேன் ஆகிற ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு அழகான ஒரு ஃபேஸ், ஆனால் சேலஞ்சிங் ஃபேஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் அண்ட் இமோஷனல் சேஞ்சஸ் நீங்கள் பார்க்கலாம், பார்க்க முடியும். அது வந்து கரெக்ட் டைம். இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே நீங்கள் இந்த பியூபர்ட்டி டாக், ஒரு ஃப்ரேங்க் ஃப்ரெண்ட்லி பியூபர்ட்டி டாக், ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ மதர், ஆஸ் அ ஃபாதர், நீங்கள் உங்கள் குழந்தைக்கு கூட, உங்கள் பாய் கூட பண்ணீங்கன்னா அது ரொம்பவே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அம்மா அப்பா எல்லாம் இதெல்லாம் என்கிட்ட பேசலையே, நான் இதுக்கு இதெல்லாம் ஒரு நேச்சுரல் தான், நான் பார்த்துக்கலாம் அப்படி இப்படின்னு எல்லாம் இருக்காதிங்க, ஸ்கூலில் தான் படிக்க போகிறான்னு. இது வந்து வேறு காலம், வேறு இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன் ஈஸிலி ஆக்சசிபிள் இருக்குது. ஸோ பெட்டர் ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட்டில் நீங்களே இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களை கம்ஃபர்டபுள் பண்ணிவிட்டு அது ரொம்ப ரொம்ப பெட்டர். உங்கள் பையன் உங்களுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லுவான். ஸோ பேசிக் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் கிராக் ஆகும், டீப் ஆகும், இந்த மாதிரி ஃபேஷியல் ஹேர் வரும், பிம்பிள்ஸ் எல்லாம் வரும் ஃபேஸில், ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ரீஸி ஆயிலியாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சடன் க்ரோத் ஸ்பர்ட் ஆகும், சடனாக ஹைட்டில் இன்க்ரீஸ், வெயிட்டில் இன்க்ரீஸ், மசில்ஸ் அந்த மாதிரி எல்லாம், அண்டர் ஆர்ம்ஸில் ஹேர் க்ரோத், ப்ரைவேட் பார்ட்ஸில் ஹேர் க்ரோத், இப்படியெல்லாம் இருக்கும் ஃபேஸில். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்த உடனே ரொம்ப ரொம்ப ஆப்வியஸ் பேசிக் சைன்ஸ் ஆஃப் பியூபர்ட்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்வெட் கிளான்ஸ் கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகிடும், அது வந்து ஸ்மெல் வர ஆரம்பிக்கும் இந்த ஸ்வெட்டு. ஓகே, ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு வந்து க்யூஸ் இதெல்லாம் ஒரு சிம்டம் இல்லை, இதெல்லாம் ஒரு சேஞ்சஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா பாடியில் வந்து ஒரு புது ஹார்மோன் உற்பத்தி ஆகிட்டுருக்கு, டெஸ்டோஸ்ட்ரான் அது பேர், அதுவே அதனால தான் இது இவ்வளோலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த பியூபர்ட்டி ஃபேஸ் அப்போது ஒரு புது ஹார்மோன் பாடியில் உற்பத்தி ஆகிட்டுருக்கு, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஹார்மோன், டெஸ்டாஸ்டிரான் அது பேர். ஸோ நான் பயாலஜி கிளாஸ் எடுக்கிறேன்னு நினச்சிடாதீங்க, இது பேசிக் இது. ஸோ அதுதான் இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட், அதாவது டெஸ்டிகல்ஸை ட்ரிகர் பண்ணி அதில் ஸ்பெர்ம் உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரொம்ப ரொம்ப முக்கியம், ஏன்னா நீங்கள் தாத்தா பாட்டி ஆகணும்.
ஸோ இது வந்து பசங்களுக்கு புரியாது. இது வந்து சடன்னாக அவங்க ஜெனிட்டல் சைஸில் இன்க்ரீஸ் ஆகிறது பார்த்துட்டு சடன்னாக வெட் ட்ரீம்ஸ்ன்னு எல்லாம் வரும். அதை நான் அப்புறம் பேசுகிற அந்த டாபிக் பற்றி. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அழகான க்யூட் பாய்ஷ் ஃபேஸ் மேன்லி ஃபேஸ் மாதிரியாக ஆரம்பிச்சிரும். ஸோ நான் இமோஷனல் சேஞ்சஸ் பற்றி சொன்னேன் இல்லைங்களா, ஃபிசிக்கல் சேஞ்சஸ் விட்டு இமோஷனல் சேஞ்சஸ், ஷையாக இருப்பாங்க, கோபம் வரும், மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ப்ரைவசி வேணும்னு சொல்லுவாங்க, மூடி மறைப்பாங்க நிறைய விஷயம், ஆப்போசிட் ஜெண்டர் அட்ராக்ஷன் வரும். ஸோ இப்படியெல்லாம் நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ அவங்களுக்கே தெரியாமல் வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சடன் ஒரு ஒரு மேன்லி ஃபீலிங் வரும். ஸோ இதெல்லாம் வரும்போது இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் நடக்கும், வெட் ட்ரீம்ஸ் அப்படின்னு. இது இது வந்து நைட் ஃபால் கூட சொல்லுவாங்க, இல்லை நொக்டியூரல் இமல்ஷன்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து அவங்களுக்கே தெரியாமல் இந்த பாடி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது இந்த சடன் ரிலீஸ் ஆஃப் ஸ்பெர்ம் சீமன் ஆகும் நைட்டில் வந்து. ஸோ வெட் ட்ரீம்ஸ், ஸோ அது வந்து இந்த லிக்விட் வந்து இஜாக்குலேட் ஆகிடும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மல் விஷயம், இது ஆகாமல் கூட இருக்கலாம், அதுவும் ஆனாவும் நார்மல் ஆலனாலும் நார்மல். ஸோ இந்த வெட் ட்ரீம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடிக்கு ஆற சான்சஸ் இருக்குது, சில பேருக்கு இது ஆகாமல் கூட இருக்கலாம். ஸோ அப்சல்யூட்லி நார்மல், ஒரு நேச்சுரல் ப்ராசஸ், இது பயப்படுற வேண்டிய விஷயம் இல்லை. நம்ம எப்படி அம்மா அப்பா கிட்ட சொல்கிறது, இது என்ன நடக்குது, இது அப்படியெல்லாம் இருக்கலாம். உங்கள் குழந்தை நீங்கள் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் நீங்கள் பாருங்கள் இது இந்த மாதிரி. அதனால தான் இது இதை பற்றி பேசி அவங்கள ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா சில டைமில் அவங்க எந்திரிச்சிருவாங்க தூங்கிட்டுருக்குல இருந்து, இல்லைனா அவங்களுக்கே தெரியாமல் அவங்க தூங்கிடுவாங்க. ஸோ அவங்களுக்கே புரியாது, தெரியாமல் கூட அவங்க இந்த ஃபேஸை கெட் த்ரூ பண்ணிடலாம். சில டைமில் ஈவன் டியூரிங் டே டைம் பார்த்தீங்கன்னா அவங்க எரெக்ஷன்ஸ் ஆகிற சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பிளட் ரஷ் ஆகும், அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ரத்தம் வேகம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் டே டைம். டியூரிங் டே டைம் எரெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப நார்மல், ஆகாமையும் இருக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிசிக்கலி, இமோஷ்னலி, சோஷியலி சேலஞ்சிங் ஃபேஸ் கண்டிப்பாக. ஏன்னா இதில் இன்னொரு விஷயம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, கிளாஸில் வந்து பசங்க எல்லாம் எனக்கு கிண்டல் அடிக்கிறாங்க, எனக்கு 12 வயசு ஆகுது, என் ஃப்ரெண்டுக்கும் 12 வயசு ஆகுது, ஆனால் நான் மட்டும் இப்படி இருக்கேன், என் ஃபேஸ் எதுக்கு பிம்பிள் இருக்குது, ஆயிலியாக இருக்குது, என் மேலே இப்படி எல்லாம் ஸ்மெல் வருது, எல்லாம் எனக்கு கிண்டல் அடிக்கிறாங்க, நான் மட்டும் இப்படி டாலாக இருக்கேன், எல்லாருமே அந்த மாதிரியெல்லாம் நிறைய விஷயம் நடக்கலாம். கம்பேர் மட்டும் நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்கணும். ஏன்னா ஒருத்தரோட ஒருத்தர் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பாங்க. ஒரு 12 வயசு பையன் இன்னொரு 12 வயசு பையன் மாதிரி இருக்க மாட்டான். பசங்களே பொதுவாக சொல்கிறேன், குழந்தைங்களே பொதுவாக சொல்கிறேன். ஸோ எல்லோரும் இந்த பாடி ஸ்ட்ரக்சர், ஷேப், சைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த பியூபர்ட்டி அட்டெண்ட் ஹிட் பண்ணுறதும் அவங்கவுங்க ஃபேஸில் அவங்கவுங்க டைமில் நடக்கும். அவங்க அவங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குது. ஸோ அது நேச்சர், அது நேச்சுரல் ப்ராசஸ், அது வந்து நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது, அது எக்ஸெப்ட் பண்ணணும். அது எக்ஸெப்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அவங்கள இந்த மாதிரி ஒரு கவுன்சில், ஒரு ப்ரிப்பேர், ஒரு ஃப்ரெண்ட்லி டாக் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி வச்சா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். இந்த காலத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட், நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இது மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆஸ் அ பேரண்ட், ஆஸ் அ ஃபாதர், ஆஸ் அ மதர், இல்லை ரெண்டு பேரும் சேர்த்து கூட பேசலாம், இல்லை உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லையா, ஃபேமிலி மெம்பர் யாரைனா நீங்கள் கூப்பிட்டு பேச வைக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், அங்கிள் ஆண்டி யாரை வேணா இருக்கலாம், ஒரு பிடிச்ச ஃபேமிலி மெம்பர், உங்கள் ஃப்ரெண்டாக இருக்கலாம். ஸோ அதே மாதிரி இப்போ நிறைய இன்ஃபர்மேட்டிவ் அழகழகாக ஒரு வீடியோஸ் எல்லாம் இருக்குது யூடியூப்பில், கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி இந்த பியூபர்டி டாக் மேலே, அதுவும் நீங்கள் காட்டி புரி வைக்கலாம். ஸோ பிக்டோரியல் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷனுக்கு பஞ்சம் இல்லை. ஸோ நீங்கள் பேசலைன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் தப்பான விதத்தில் நம்ம குழந்தைங்க பார்த்து கற்றுட்டு வேறு ஏதேதோ புரிஞ்சுட்டு அது நமக்கு தேவையே இல்லை. ஒரு சேஃப் என்வாயன்மெண்ட்டில் நீங்கள் இந்த மாதிரி சப்ஜெக்டை உட்காந்து பேசி இன்ட்ரடியூஸ் பண்ணி புரிய வச்சா அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மொத்தத்தில் முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து ஒரு நார்மலான, சாதாரணமான, நேச்சுரலான விஷயம், கூச்சப்படுற விஷயம் கிடையாது. எந்த விதமான டவுட்ஸ் இருந்தால் தைரியமாக வந்து கேளு அப்படின்னு அந்த தைரியத்தோடு நம்ம கான்ஃபிடென்ஸோடு ஃப்ரெண்ட்லி விதமாக சொன்னால் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஹெல்தியாக சாப்பிடணும், ஜங்க் ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணணும். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாடிக்கு கெடுதல், ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸ் வரும், ஆயிலியாக ஆகும், அந்த மாதிரியெல்லாம் நம்ம சொன்னோன்னா தைரியமாக, ஐ மீன் பயபக்தியாக கேட்டு புரிஞ்சுப்பாங்க. ஸோ பர்சனல் கேர், ஹைஜீனிக்காக இருக்கணும், டெய்லி குளிக்கணும், அட்லீஸ்ட் ஃபேஸ் 2 டைம்ஸ் வாஷ் பண்ணணும், க்ளீனாக வச்சுக்கணும். நீங்கள் வந்து ஒரு மைல்டு ஸ்கின் ஃப்ரெண்ட்லி, கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி டியோ கூட வாங்கி கொடுக்கலாம். அவங்களே இந்த பாருங்கள், இந்த ஃபேஸை நல்லா சூப்பராக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, பிந்தாஸாக இருப்பாங்க, ரிலாக்ஸ்டாக இருப்பாங்க.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆஸ் அ பேரண்ட் தான் நான் என்னோடய பெர்ஸ்பெக்டிவ் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் வந்து ஸ்கூலில் படிக்கும் போது 9th ஸ்டாண்டர்ட் எதனால ஞாபகம் இருக்குது, 9th 10th 11th 12th இந்த 4 கிளாஸ் பசங்க வந்து ஒரு நாள் வந்து என் சிஸ்டர்ஸ் கூப்பிட்டாங்க. நான் வந்து ஒரு கான்வென்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போயே எனக்கு இப்போ யோசித்தாக்கா எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் வந்து ரொம்பவே ஒரு சின்ன ஒரு ஊர்லேருந்து வந்திருக்கேன். நான் வந்து ஜார்க்கண்ட் பீகாரில் படித்தேன். அது ஒரு சின்ன ஊர், ரொம்ப ரொம்ப சின்ன ஊர். அங்கேயே அவ்வளோ அட்வான்ஸ்டாக என் சிஸ்டர்ஸ், ஆனால் ஸ்கூல் வந்து சூப்பராக இருக்கும், சிஸ்டர்ஸ் எல்லாம் வேறு லீகலாக இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நாள் அனௌன்ஸ் பண்ணாங்க, இந்த மாதிரி எல்லாருமே வந்து செக்ஸ் எஜுகேஷன் செஷன் டாக்ஸ் நடக்க போகுது. ஸோ 8th இருந்தாங்களா எனக்கு தெரியாது, எக்ஸாம்ஸ் இருந்துச்சு போல். 9th 10th 11th அந்த 4 கிளாஸஸும் பேட்ச் பை பேட்ச் செஷன் பை செஷன் எங்களுக்கு வந்து செக்ஸ் எஜுகேஷன் மேலே கிளாஸ் நடத்தினாங்க, வித் விஷுவல் இமேஜஸ் பவர் பாயிண்ட் இதெல்லாம் போட்டு. பவர் பாயிண்ட்டை அதாவது அந்த கேசட் எல்லாம் போடுவோம், அப்போல்லாம் கேசட் தானே. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு அப்போ ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள்ஸ்க்கு தனியாக பாய்ஸ்க்கு தனியாக எடுத்தாங்க, அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்த்து எடுத்தாங்க. ஸோ அவ்வளோ ஒரு எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. ஆனால் அந்த சிஸ்டர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக, எல்லாம் ப்ரொஃபஷ்னல்ஸ். ஸோ அவ்வளோ அழகாக நம்ம பசங்களுக்கு புரிகிற மாதிரி, எல்லாம் அந்த ஏஜ் டீனேஜர்ஸ்க்கு புரிகிற மாதிரி ஒரு ஒரு டாப்பிக்கும் அவ்வளோ அழகாக இன்ட்ரடியூஸ் பண்ணி அது மேலே. அப்புறம் எங்களுக்கு ஓப்பன் க்வெஸ்சன் ஆன்சர் செஷன்ஸ் வேறு இருந்தது. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச க்வெஸ்சன்ஸு டவுட்ஸ் எல்லாமே அவ்வளோ அழகாக கிளியர் பண்ணாங்க. ஸோ எனக்கு ரொம்ப அது ஒரு செஷன் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லுவேன். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ஹெல்ப்னா ஹெல்ப். அது இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் அவங்க வந்து சொன்னாங்க. இப்போ வந்து ஆக்சிடென்டலாக யாருன்னா வந்து உங்கள் மேலே வந்து ஒரு அட்டாக் பண்ணுறாங்க, ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் எப்படி பண்ணுறது, நிறைய விஷயங்க சொல்லி கொடுத்தாங்க. அதில் வந்து இந்த டாப்பிக்கும் ஒன்று. ஸோ இதில் என்னென்னா, ஹாஃப் குக்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் சொல்லுவோம் இல்லையா, ஹாஃப் பேக்ட் இன்ஃபர்மேஷன். அப்படி தான் எங்களுக்கு எல்லாமே இருந்தது, எல்லாருக்குமே இருக்கும் அந்த ஏஜில் இல்லையா, டீனேஜர்ஸ்க்கு. ஸோ அது வந்து முழுசாக அது கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது நமக்கு பெட்டர், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு பெட்டர். ஸோ அதெல்லாம் சொன்னாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட் நான் இதை வந்து ரொம்ப 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 எனக்கு முக்கியம், என் பசங்களுக்கு முக்கியம், ஏன்னா எனக்கு அதோட பெனிஃபிட் கிடைச்சது. ஸோ எப்போவுமே இன்ஃபர்மேஷன் வந்து முழுசாக இருக்கணும், கரெக்டாக இருக்கணும், கரெக்ட் டைமில் இருக்கணும். ஸோ அது ரொம்ப பெரிய ஹெல்ப் அது. ஸோ அதை மட்டும் ஆஸ் அ பேரண்ட் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த வீடியோ இந்த டாபிக் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சீக்கிரம் இன்னொரு புது வீடியோவில் புது புது டாப்பிக்கோடு சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.